والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعظم النكاح بركة أيسرهن معونة أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே, சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சிறார்களே, அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்து செய்வானாக. பாதுகாப்பான, ஆபியத்தான, ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள்வானாக. சென்ற வருடம் இது மாதிரியான நிகழ்வுகளில், சபைகளில் எங்களோட இருந்த பல நூறு பேரை நாங்கள் இழந்துட்டோம். அவங்க எல்லாரும் இப்போ அநேகமானவர்கள் அவர்களில் பாலச்சென்னையில் ஈராவூரில் மஜ்மாவுன் நகர் என்ற கிராமத்தில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நாங்கள் இன்னும் 50 வருஷம் வாழுவோம், நாங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் இந்த நோய் வராது, நாங்கள் இப்படிப்பட்டவங்க என்று சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சவங்களும் அங்கே தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய தாய், எத்தனையோ பேருடைய தகப்பன், எத்தனையோ பேருடைய குழந்தைகள், எத்தனையோ பேருடைய பல உறவுகள், மகளிட கல்யாணம் நிச்சயப்படுத்திக்குது, நிச்சயப்படுத்தின நாளன்று கல்யாணம் இத்தனாம் தேதி நடக்கும் என்று நிச்சயப்படுத்தப்பட்ட நாளன்று அந்த பிள்ளையட வாப்ப ஜனாசாவாக கொண்டைத்து கபரில் வைக்கப்படுது. அசருக்கு பிறகு நாங்கள் வச்சுக்கொள்வோம் எல்லாம் முடிவு செஞ்சாங்க. அதே அசருக்கு பிறகு வாப்பட ஜனாசா கபரில் வைக்கப்படுது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி எல்லாம் ஒரு காலத்தை கடந்து நாங்கள் வந்து இப்போரே கொஞ்சம் ரிலீஸ் ஆகியிருக்கிறோம். மனதுக்கு ஒரு ஆறுதல் அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அல்லாஹ் இந்த நிலைமையை நீடித்து வைக்கணும் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்னமொரு மிக முக்கியமான விடயம் தான், வாழ்க்கையில் நிகாஹ் என்பது ஒரு நோக்கம் அல்ல, கல்யாணம் முடிக்கத்தான் வாழ்க்கையில் பிறந்தோம் என்றதல்ல. நிகாஹ் என்றது வாழ்க்கையில் தேவை, வாழ்க்கையில் ஒரு தேவை. மனிதனுக்கு பல தேவைகள் இருக்குது. பசி வந்தால் சாப்பிடணும், தாகம் வந்தால் குடிக்கணும், நோய் வந்தால் மருந்தெடுக்கணும், இதே போல் ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும், இதெல்லாம் வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல. வீடு கட்டாதவங்க தோற்று போனவங்களும் அல்ல, வாகனம் வாங்காதாக்கள் நரகத்துக்கு போகிறதும் இல்லை, கல்யாணம் முடிக்காதாக்கள் உலகத்தில் அவங்களுக்கு ஒன்று கிடைச்ச இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில் உலகத்தில் நிக்காக செய்ய இல்லை, கல்யாணம் முடிக்க இல்லை, வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் நிக்காக என்றது ஒரு தேவை, அது ஒரு நோக்கம் அல்ல. நிக்காஹ் எனக்கு ஒரு தேவை, நிக்காஹ் ஒரு பெண்ணுக்கு தேவை. ஜுயின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, குர்ஆன் அப்படித்தான் சொல்லியிருக்குது. நிக்காஹ் என்பது ஒரு தேவை, தேவையை தேவையினுடைய இடத்துல வச்சுக்கோங்க. நிக்காஹ் என்பது ஒரு நோக்கம் அல்ல வாழ்க்கையில். இப்போ தேவை என்று சொல்லும் பொழுது அதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டிக்கிறாங்க, நிக்காஹ் எப்படி நடக்கும். இப்போ அவ்வளோ தெரியும், இடத்துல ஹனீஃபா ஹாஜியாரும், நீங்கள் என்ன பேர் சொல்கிறோம் தெரியல, ஹனீஃபா ஹாஜியாரும் லாஃபிர் ஹாஜியாரும் ரெண்டு பேருமாக சேர்ந்து இந்த நிக்காஹுடைய நிகழ்ச்சி ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் எல்லாருடைய துஆ பரக்கத்திலையும் கண்ணியமான சங்கையா நுலமாக்களுடைய துஆ பரக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறணும் என்று சொல்லி பலரையும் இங்கே பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து அழைத்து கூப்பிட்டு அவர்களுடைய சபை அவர்களையும் இந்த அவர்களும் இந்த சபையில் இருக்கக்குள்ள குர்ஆன சுமந்த ஹாவிதுமார் இருக்கக்குள்ள இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்குது. பரக்கத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹை பற்றி சொன்னாங்க, அஅலமு நிக்காஹி பரக்கத்தன், எந்த நிக்காஹில் தெரியுமா பரக்கத்து கூட இருக்கும், எந்த நிக்காஹில் பரக்கத்து கூட இருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை நான் இருக்கிற நிக்காஹில் பரக்கத்து கூடன்னு சொல்லவும் இல்லை, எந்த சஹாபாக்கள் இருக்கிற நிக்காஹில் பரக்கத்து கூடன்னு சொல்லவும் இல்லை, அவங்க இருந்தால் அது பரக்கத்துக்கு மேலே பரக்கத்து சந்தேகம் இல்லை.
உலமாக்கள் இருக்கிறது மறக்க சந்தேகம் இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிக்காகுகளில் ஆக பறக்கத்தான நிக்காஹ் என்ன நிக்காகு தெரியுமா? எந்த நிக்காகில் செலவு குறைய இருக்குமோ அது தான் பறக்கத்தான நிக்காஹ். எந்த நிக்காகில் செலவு குறைய இருக்குமோ அந்த நிக்காகு தான் பறக்கத்தான நிக்காஹ். நிக்காஹ் என்ற பேரில் செலவை யாரும் கூட்ட வேணும். நான் மிக அன்பாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஹதீஸுகளை குரான பயான் செய்யாமல் நடந்த சில நடை சம்பவங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரே சொல்கிறது தான், நாங்கள் எல்லோரும் ருசிக்கு சாப்பிட்றாங்க. நாங்கள் எல்லோரும் எதுக்கு சாப்பிட்றோம்? ருசிக்கு. ஆனால் உலகத்தில் இலங்கையில் ருசிக்கு சாப்பிடக்கூடிய மக்கள் 10% தான். 90% மக்கள் பசிக்கு சாப்பிட்றோம். நாங்கள் காலையில் போயிட்டு வாக் கொண்டு போயிட்டு வந்து கொஞ்சம் மாச்சல் ஆயிக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிடணும்னா ஒரு தம்பிளி வாங்கி கொடுப்போம். நாங்கள் தம்பிளி குடித்தது பசிக்கல்ல, ஒரு சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு. ஆனால் தம்பிளி விற்கிறவர் அவரோட பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கு, தம்பிளி விற்கிறவர் எதுக்கு? அன்றைக்கு தம்பிளி 10 விற்றாத்தான் அவருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு போடே. நாங்கள் சாப்பிட்டு போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு தூரியங்க வாங்க போகிறோம். நாங்கள் தூரியங்க தின்னுறது என்ஜாய்மெண்ட்டுக்கு, ஆனால் தூரியங்க விற்கிறவர் அவருடைய குடும்பத்து பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் சில பாடங்களை படிக்கிறது மக்களுடைய வாழ்க்கையில். உங்களுக்கு தெரியும், நுவரலியில் நாங்கள் எல்லோரும் சீசனுக்கு போகணும். நுவரலிக்கு 2017 நுவரலியில் பள்ளி வாசலை நாங்கள் எங்களோட நிறுவனம் எல்லோருமாக சேர்ந்து அந்த பள்ளியை கட்டி முடித்து பள்ளி ஓப்பன் பண்ணினோம். சரியாக ஏப்ரல் மாதம்தான் ஓப்பன் பண்ணினோம். இப்போ நான் தான் ஹொத்துபா. ஹொத்துபா முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பாடு வச்சுருந்தாங்க. முழு பள்ளிக்கு வந்த ஜும்மாவுக்கு வந்து எல்லாருக்கும் பெரிய சாப்பாடு. அந்த சாப்பாட்டு சகனில் நானும் உட்கார்ந்துருந்தேன். ஒரு சாப்பாட்டு சகனில் ஊர் மக்களோடு உட்கார்ந்துருந்தேன். அல்லாஹி சொல்கிறேன், அன்றைக்கு நாள் அந்த சகனில் படித்த பாடம் இருக்குதே, எனக்கு அது வாழ்க்கையில் மறக்கலாம். அன்றைக்கு படித்த அந்த பாடம் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிச்சுது. என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அது என்னண்டா, சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கோழி என்ன செய்வோம்டா, கோழியை கடித்து போட்டு தேவையானதை கீழே வச்சிடுவோம். என்னோட சகனில் சாப்பிட்ட ஒரு சகோதரர் அப்படியே சேப்பில் இருந்த பக்கத்தில் இருந்து ஒரு பேக் எடுத்தார், ஷாப்பிங் பேக், ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து இந்த முள்ளெல்லாம் உள்ளுக்கு போட்டார். அப்போ நான் நினச்சேன், வீட்டில் ஏதோ ஒரு நாய் அல்லது ஒரு பூனை இருக்குதா காணோம், அதுக்குத்தான் இதை கொண்டு போகிறார் என்று சொல்லி நான் அதை நினச்சி கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னத்துக்கு இதை கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், இது ராவைக்கு பிராணங்காய்ச்சா புள்ளுகளுக்கு கறி ஆகிடும், இந்த ராவைக்கு ஆனங்காய்ச்சா புள்ளுகளுக்கு என்ன செய்யும், ஒரு கறி ஆகிடும். நாங்கள் சூப்பிட்டு போடுற முள் நாய்க்கல்ல, என் சகோதரன் களிமா சொன்ன சகோதரன் வீட்டில் ராவைக்கு கறி. ராவைக்கு கறி, இது வல்லாஹி என் லைஃப்ல அன்றைக்கு பிறகு நான் இதில் ரொம்ப கவனம். நான் இப்பயும் சொல்றேன், வீட்டுக்கு கூட நான் சொல்கிறது, சாப்பாடு எங்கிருந்து வந்தாலும் சம்டைம் அளவுக்கு மிச்சம் அனுப்பியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் கொடுக்க யாரும் இல்லையா, அதில் வீசுறதுக்கு சில வேலியாக்களுக்கும் கெட்டு போகிறது, அதை கெட்டு போகிறதை விட்டு போட்டு மிச்சமுள்ள இறைச்ச கழுகி வைங்க, அது நாளை பகலைக்கு கறிக்கு சமைக்கலாம் என்று சொன்னேன். இது 2017 நடந்தது. நான் நேத்து ராவு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நேத்து ராவு அல்லாஹு அக்பர், நான் ஃப்ளைட்டில் வந்து கொண்டிருக்கிறேன் துபாயிலிருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு. எனக்கு பக்கத்தில் ஒரு 65 வயசு நிரம்பின ஒரு கொழும்பு தாய் இருந்தா, ஒரு கொழும்பு தாய்
அந்த தாய் கையில் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணக்குள்ளே கையில் தஸ்பி எடுத்தா, தஸ்பி செஞ்சு கொண்டே தான் வந்தா, நல்லா விளங்கிச்சு. அவ உங்களுக்கு தெரியும், ஒரு டோக்கன் வியாபாரத்தில் போயிட்டு வரா. யாரோ நாலு பேர் ஒரு குரூப்பை கூட்டி கொண்டு போய்த்திருக்கிறாங்க சாமான எடுத்து கொண்டு வாரத்துக்கு தொழில். அந்த தாயும் 65 வயசு கிட்டத்தட்ட, மதிப்பீடு செய்கிறேன். அவவும் வந்தா எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா, என் அடுத்த சீட்டாக வைத்தான். தஸ்மி எடுத்து கையில் தஸ்மிஞ்சு கொண்டு இருந்தா, சாப்பாடு சர்வ் பண்ணினாங்க ஃப்ளைட்டில், சாப்பாடு சர்வ் பண்ணினாங்க. அப்போ நான் சாப்பிட்டுட்டு நானும் சாப்பாட்டை வச்சிருக்கிறேன். எனக்கு அவருக்கு அடுத்தாப்பில் இருந்தவர் ஒரு குடும்பக்காரர், அவரும் சாப்பாட்டை வச்சிருக்கிறார் சாப்பிட்டு போட்டு. எங்களுக்கு தார ஃப்ளைட்டில் தர எல்லா சாப்பாடையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஒரு பட்டர் துண்டு இருக்கும், ஒரு பன் இருக்கும், ஒரு பிஸ்கட் இருக்கும், சீனி பால்மா எல்லாம் இருக்கும். நான் சாப்பிட்டு போட்டு வச்சிருக்கிறேன். அந்த உம்மை கேட்டா, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடலையான்னு கேட்டான். போயிட்டு வாரேன். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் பிராண்டட் ஸ்விஸ் சாக்லேட் கொண்டு வருவோம். அவட பேர பிள்ளைக்கு இப்போ சொல்கிறா, அவ எனக்கு என்கிட்ட சொல்ல இல்லை, பக்கத்துள்ள ஆள்கிட்ட சொல்கிறா, இதுதான் ஹாலாத், மர்மகன் மௌத்தா போயிட்டாரு, நாலு பிள்ளைகளுக்கு அடாத பிள்ளைகள், இப்படி ஏதாவது செஞ்சுத்தான் மகளையும் பிள்ளையும் பாதுகாக்கணும். அதே இந்த தலைக்கு இப்போ வந்துட்டுது, என்ன செய்ய, இந்த வயசுல இப்படி கஷ்டப்பட வேண்டி வந்துட்டுன்ற கதையை சொல்லிக்கொண்டு இருக்கிறான். நான் இதை சொல்றதே புத்தகத்தில் இந்த பாடம் படிச்சேனா, இது மனுஷன் வாழ்க்கையில தான் படிச்சேன். நாங்க சில கட்டங்கள்ல வீசுற சாப்பாடு, விட்டுட்டு போற பொருட்கள் சில மக்களுடைய வாழ்க்கையில பெரிய சொத்தாக இருக்கும். அதனால நான் ரெண்டு குடும்பத்துக்கும், இந்த மாப்பிள்ளைக்கும் அந்த சஃபியாவுக்கும், அவங்களோட வாப்பா அவங்களோட உம்மா எல்லாருக்கும், மிக இரக்கமாக, மிக பணிவாக, மிக அன்பாக, ஒரு பொறுப்போடே சொல்றேன், நிக்காஹில செலவுகளை குறையும். அவங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான். சிம்பிள் நிக்காஹ், எளிமையான வாழ்க்கை, வறுமை அல்ல, எளிமையான வாழ்க்கை, மக்களுக்கு முன்மாதிரியான நிக்காஹ். கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இந்த கொரோனா எதனாலும் இருந்தா நல்லம், 50 பேரோட நிக்காக செஞ்சு முடிச்சிடலாம்னு சொன்னேன். அடக்கமான நிக்கா, செலவில்லாத நிக்கா, எத்தனையோ நிக்காக நடந்துச்சு, யாருக்கும் தெரியா, எல்லாரும் துவா செஞ்சாங்க, பாரக்கல்லா, அல்லாஹ் வரக்கத்து செய்யட்டுமே. இந்த கொரோனா எங்களுக்கு படிச்சு தந்த பாடம், 25 பேரை கொண்டும் நிக்காக செய்யலாம், 50 பேரை கூட நிக்காக செய்யலாம், அதுக்கு 3000 பேர் தேவையில்லை என்ற ஒரு பாடத்தை கொரோனா எங்களுக்கு படிச்சு தந்தது. அதனால மிக அன்பாக, மிக இரக்கமாக, மிக பணிவாக சொல்றேன், வாழ்க்கையில இதை கடைப்பிடிங்க. வீண் விரயம் வானம், வீடு கட்டக்குள்ளே வானம், வாகனம் வாங்கக்குள்ளே வானம், யாருக்கும். இன்னும் ஒன்று சொல்றேன், எங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்றேனே, நான் உங்களோட வாழ்றால், நானும் ஒரு சமூகத்தில் ஒரு மெம்பர், உங்களுக்கு எல்லாருடைய கையிலையும் போன் இருக்குது, ஸ்மார்ட் போன் இருக்குது. என்ன போன் இருக்குது? ஸ்மார்ட் போன். இந்த ஃபோனில் ஒரு அப்பௌண்ட் இருக்குது. என்ன அப்பண்டி சொன்னால், ஆரம்பி அப்பௌண்ட், ஆரம்பி தானே, என்ன ஆரம்பி, என்ன மோட்டர் டிராஃபிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பௌண்ட் இருக்குது. இந்த அப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பள்ளி வாசல் வளாகத்தில் நிப்பாட்டிருக்கிற பென்ஸ், BMW, வேற என்னைக்கு வாகனம், பெரிய பெரிய வாகனம் இக்குத்தானே, இந்த வாகனத்தில் நம்பர் அடித்து காட்டினா, அடித்தா இந்த வாகனம் யாருக்கு சொந்தம் என்று காட்டும். முஸ்லீம்களுடைய வாகனம், இந்த பெரிய பெரிய வாகனம் இருக்குதானே, இதுல 75% வாகனம் அவங்களோட வாகனம் அல்ல, யார வாகனம், பேங்க்ட வாகனம். அந்த அப்ல போய் தொண்டு படிக்க தேவையில்லை, WP தேவையில்லை, CPB என்றதை நீங்க அடிச்சா என்றதையும் காட்டும்.
ஆனா எல்லாருக்கும் அப்படித்தான். நாங்க ஏன் இன்னும் ஒத்தனுக்கு கலஸ்காட்ட வாழணும்? நீங்க சொல்றனே, நான் சொல்றேனே, அப்படி ஒரு சகோதரர் வாழ்ந்தாரு. நாலு வாகனம், திடீரென்று கொரோனால மௌத்தாகிட்டார். இப்ப பேங்க்கார வீட்டுல வந்து நிக்கிறான். இப்ப வைஃப் இதாவுல. ஏன் அப்ப பிள்ளைகளுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு போகணும்? ஏன் பிள்ளைகளை கஷ்டத்துல போட்டு போகணும்? இப்ப அந்த மகன் சொல்றாரு, என்னத்துக்கு தானோ தெரிய ஆண்கள் எங்கட வாப்ப இப்படி எங்களை வளர்த்துட்டாரு. இப்ப அவர் மஜுமானார்ல தூங்குறாரு, இங்க புள்ள நெருப்பு தின்னுது. மிக அன்பா சொல்றேன், தயவு செஞ்சு மிக இரக்கமா சொல்றேன், கொழும்புல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை குறிப்பா சொல்றேன், நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் நாங்க யோசிக்கணும். எங்களோட வாழ்க்கை எப்படி? நாங்க முதலாவது சென்று 23 கொழும்பு மாவட்ட கொழும்பை பத்தி பேசிக்கொண்டிருந்தோம். இந்த கொலன்னாவை, இந்த ஏரியாவில் கொலன்னாவை, இந்த 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 பகுதிகளில் கிட்டத்தட்ட 1500 மாணவர்களுக்கு இப்போ ஸ்கூல் இல்லை. ஏண்டா இன்டர்நேஷனல் ஸ்கூல் க்ளோஸ் ஆகிட்டு, ஏன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன் இல்லை 2 வருஷம். பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டலை, ஏன்னா அவங்களும் ஜப் இல்லை. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சருக்கு சம்பளம் கொடுக்க இல்லை, அப்போ டீச்சர் வர இல்லை. அந்த ப்ரொமிசஸ் இடம் இருக்குது, இடம் கூலிக்கு, கூலி கட்ட இல்லை, அப்போ இடத்த கூலி எடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் மூடி கடைசி யாரும் பாதிப்பிப்ப? பிள்ளைகள் ரோட்டில், 1500 பிள்ளையோட கல்விக்கு என்ன செய்ய போறோம்? இப்போ 1500 பிள்ளையோட கல்வி நடவடிக்கை எங்கே பாலாகிடுமே? ஏன்னா நாங்கள் அரசாங்க ஸ்கூலில் போட்டு இல்லை, நாங்கள் போட்டி ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசணும் ஸ்கூலில் போட்டிக்கிறோம். மிக அன்பா சொல்றேன், இது நிக்காஹோடே மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலையும் எளிமையை கடைபிடிங்கோ, தூர நோக்கில் சிந்திங்கோ, தூர நோக்கில் செயல்படுங்கோ. அப்படி மாறினா மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் மனம் வரும், எங்களோட வாழ்க்கை மனமாகும், எங்களோட வாழ்க்கை வெளிச்சமாகும். அதை நான் மிக அன்பாக இரக்கமாக உங்களுடைய வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், எங்கட வசதிக்கேற்ப நாங்கள் வாழ்ந்து எங்கட வாழ்க்கை அலங்கரிப்போம் என்றிருந்தால் அது எதனாலும் மனமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சகோதரர் உசாமாவுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய மனைவியோட வாழ்க்கையிலையும் அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ஹைரையும் பரக்கத்தையும் மட்டும் ஆக்கி வைப்பானாக என்று துவா செய்து, உங்கள் எல்லாருடைய கர்மத்திலையும் அல்லாஹ் நலவையும் ஹைரையும் பரக்கத்தையும் மட்டும் ஆக்கி வைக்கட்டும். தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கி வளமான பொருளாதாரத்தையும் தந்து, கடன் இல்லாத நோயில்லாத வாழ்க்கையையும் தந்து அல்லாஹ் நம் அனைவரையும் நீண்ட காலம் வாழ வைப்பானாக. கடைசியாக சொல்கிறேன், நாங்கள் வாழ வந்தவர்கள் என்பதை விடவும் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள் என்பதை மனதில் பதிய வச்சுக்கணும். நான் வாழ்ந்துட்டு போகிறேன் என்பது வரலாறு அல்ல, பிறரை வாழ வைத்து விட்டு போவது மட்டும்தான் வரலாறு. நான் வீடு கட்டினேன் என்பது வரலாறு அல்ல, மற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவர்களை வாழ வைத்திருக்கிறேன் என்பதுதான் வரலாறு. எனவே அல்லாஹ் அப்படிப்பட்ட வரலாறு படைத்த மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.